ஓ மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்காத அப்படி போயா அப்படின்னாரு. நான் திரும்பின உடனே அழுதுட்டேன். நான் கிராமத்துலேருந்து வந்த புதுசு, நம்ம மூஞ்சிக்கு என்ன, நானே பெரிய ஹீரோவான்னு நினச்சி தான் வந்திருக்கேன் மதுரையிலேருந்து. என்ன இப்படி சொல்லிட்டான்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் அழுதுருப்பேன். அப்படியே செட்டுக்குள்ளே போய் அங்கங்கே அழுதுட்டு கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுகிறேன், இந்த மூஞ்சியை நீ அசிங்கப்படுத்திட்டே இல்லை, இந்த மூஞ்சி சினிமாவில் வரும், நான் நடிப்பேன், நான் திரையில் வருவேன், அதை பார்க்கறது கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தலை, அந்த கண்ணாடி முன்னாடி வெளிப்படுத்தலை. அந்த 70,000 வேணான்னு போனேன். இங்கே எனக்கு சம்பளம் வந்து 3,500 கொடுத்தாங்க அந்த படத்தில். அப்போ ஷார்ட் ஃபிலிமில் 5,000 கொடுக்குறாங்க நாளைய கிணறுல. அப்போ அட்லி தம்பிகிட்ட போய் கேட்ட, தம்பி ஷார்ட் ஃபிலிமே அவர் 5,000 கொடுக்குறாங்களே, நீங்கள் ஒரு 3,500 தரீங்களே அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு ஒரு 500 போட்டு கொடுக்க, 3,000 கொடுத்தாங்க, அப்புறம் 500 போட்டு கொடுத்தாரு. அந்த கேசியர் என்கிட்ட அந்த ஓவச்சர் எழுதும்போது சொன்னார், இந்த 3,500 நீ ஃபில் பண்ணுற, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்த்துக்க வாங்குவேன்னாரு, நான் வாங்குறேன். இந்த சந்திப்பினுடைய இந்த விழாவினுடைய மிக முக்கியமான ஒருத்தர் நம்ம கூட பேச போகிறாங்க. நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் இன் லைஃப் காரியங்களை விட காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு. இளன் பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா ஆக்டர் பாண்டியன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு, அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். வழக்கமா நான் இப்படித்தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன். இளன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல் என்று வள்ளுவருடைய வாய்மொழி, அதற்கு தகுந்தாப்போல என்னை உயர்த்திட்டாரு. இவனை பிறந்ததுக்கு இவன் அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும், அதனால நினைக்க வச்சிருக்காரு. அதனால அவருக்கு நான் ஒரு தகப்பனா இருந்து என்ன செஞ்சிருக்கேங்கிறத காட்டிலும், சிறு வயதிலேயே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல தான் நிறைய கலந்துக்குவான், நான் அழைச்சிட்டு போவேன். அண்ணி ராமராஜனுடைய ஒய்ஃபு நல்லி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளன் மூலியமா தீர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில் வீர சிவாஜியா ஒரு கெட்டப்ப போயிருந்தார், ஆனால் நான் இப்போ டிவிஎஸ் பெட்டியில் தான் அவனை அழைச்சிட்டு போவேன். முருகர் கெட்ட போட்டு போன வண்டியில் அழைச்சிட்டு போனால் பஸ்ஸில் இருக்கவங்கலாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நிறையா. ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு தெரியாது, சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது, ஆனால் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன். ஒரு தடவை மேக்கப் போட்டு இருக்கும்போது ஒரே தலைவலிப்பா அப்படின்னா, நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறக்க அதை பிடிச்சேன், கையெடுங்க அப்படின்னா என்ன கேட்டேன், ஸ்டேஜில் வந்து நீங்களா பிடிப்பீங்கன்னு கேட்டான். அது ஒரு 6 வயசு தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இது இருந்தார். இவர் படிக்க வச்சு ஏரோநாட்டிக்கல் போயிட்டாரு, மெரிட்ல தான் போனார், இடையில ஷார்ட் பிலிமும் என்ன வச்சு எடுத்தாரு. அந்த படிப்புல இருந்து எங்க விலகி போயிடுவானோங்கிற பயத்தில் நான் சரி நீ படிப்பை முடிக்காம இந்த துறைக்கு வராத, நான் 35-40 ஆண்டுகளாக இருக்கேன், நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் கேட்ட ஒரு பதில், பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு 4 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு சோறு போடுவீங்களா போட மாட்டீங்களா, கண்டிப்பாக போடுவோம், அது மாதிரி நினச்சிக்கிட்டு 2 வருஷம் கொடுங்க நான் இயக்குனர் ஆகி காட்டுறேன்னாரு. 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்துலேயே ஆகி காட்டினார். இதை எதுக்கு சொல்லுவேன்னா, பெற்றோராக நம்ம வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், நான் கொடுத்தேன் அவர் வந்தார், கொடுக்காம நம்மளுடைய இதுவே காட்டிகிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலையை வந்துடுவோங்கிறக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதை விட்டுட்டு நான் வந்து இந்த படத்தில் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது அவர் சொன்னதை, அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியை நான் விவரிக்க விரும்புகிறேன். நான் ஸ்டில்ஸ் ரவிட்ட உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்கேன். அங்கே இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க இயக்குனருக்கு, அவங்க தான் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்னென்னா, இயக்குனர் எப்படி சொல்லித்தராரு, அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு, நடிகர் எப்படி நடிக்கிறாரு, இயக்குனர் எப்படி நடிக்கிறாருன்னு பார்த்து கம்பேர் பண்ணுவேன். இவர் சொல்கிற மாதிரி அவர் நடிக்கலையே,
அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு, நானா இருந்தேன்னு இவர் சொல்ற மாதிரியே நடிப்பேன்னு எனக்குள்ளேயே கற்பனை பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்வமா இந்த பையன் வந்தாரு. எனக்கும் அப்போ 24 வயசு தான், அவரும் சிறு வயது தான். வந்த உடனே என்ன பார்த்துக்கிட்டாரு, ஓ மூஞ்சி வச்சுட்டு இங்க நிக்காத அப்படி போயா அப்படின்னாரு. நான் திரும்பின உடனே அழுதுட்டேன். நான் கிராமத்துல இருந்து வந்த புதுசு, நம்ம மூஞ்சிக்கு என்ன, நானே பெரிய ஹீரோவான்னு நினைச்சுதான் வந்திருக்கேன் மதுரையில இருந்து. என்ன இப்படி சொல்லிட்டானா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அழுதுருப்பேன். அப்படி செட்டுக்குள்ள போய் அங்கங்கள அழுதுட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுறேன், இந்த மூஞ்சியை நீ அசிங்கப்படுத்திட்டே இல்லை, இந்த மூஞ்சி சினிமாவில் வரும், நான் நடிப்பேன், நான் திரையில வருவேன், அதை பார்க்கறது கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்க வெளிப்படுத்தல, அந்த கண்ணாடி முன்னாடி வெளிப்படுத்தினேன். அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேரம் வந்து செட்டுக்குள்ள வர்றேன், கிளாப் அடிக்கிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம், அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தை என் மனசில் ஆழமா பதிஞ்சுது, மனதில் உறுதி வேண்டும். அதே உறுதியோட நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்தர். இப்ப பாலச்சந்தரையா எப்படி நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு? அப்ப என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குனர்லாம் நம்ம ஒரு சீன் கொடுத்தாலே போதுமே, அப்படிப்பட்ட காலங்கள்ல தான் நான் இருந்தேன். அப்படிதான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் நடிகனான பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கணுங்கிறக்காக. எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க, நான் மட்டும் இல்லை, நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னு. அதனால் இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், ஆனால் சென்றடைவர் சிலர் தான். எல்லாருமே சினிமாவை நோக்கி வர்றோம், எல்லாருமே ஒரு தொழிலில் தொழில் அதிபர் ஆகும் நினைக்கிறோம், எல்லாரும் டாக்டராகவும் நினைக்கிறோம், பல பேர் அந்த இலக்கை நோக்கி போகிறோம். சென்றடைவர் ஏன் சிலர் தான், கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். நான் கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம் அங்கிருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காது மாதிரி எனக்கு கை சும்மா இருக்கல, நான் என் செல்போன்ல போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பரை புகைப்படம் எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி. ஆனால் இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணம் ஸ்ரீல்ஸ் ரவி அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து தொழில் அக்கறையில் தான் இருப்பார். நான் ஷார்ட்ல போயிட்டு படம் எடுக்கிற நேரத்தில் யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே நாலு கேமரா ஸ்டாண்டில் இருக்க ஆளக்கட்டானா சார், அந்த போகிற சார் குடிமை பண்ணி நிற்கிறோம் உங்கள் தான் சார் சொல்லுவார். உடனே நான் போனேன் சொல்வார், நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ, நீ நடிக்கத்தானே வந்த, இல்லைண்ணே நீ மெல்லாம் அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு கையை காலில் பிடிச்சி விழுந்து திருப்பி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். ஆனால் எனக்குள்ளே அந்த எண்ணங்கள் விட்டு போகலை, நடிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வரைக்கும். ஒரு உனக்கு 100,000 ரூபாய் தர்றேன், நீ இங்கே வந்து ஒரு வேலையை செய் அப்படின்னா 500 ரூபா கொடுக்குற நடிக்கிறதுக்கு தான் உங்கள் இடத்த அந்த 100,000 ரூபா வேணான்ட்டு போயிருக்கேன். அது மாதிரி நடந்திருக்கு. ராஜாராணி படம் நடிக்கும் போது நான் ஃபோட்டோகிராஃபர், திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து ஏ வெங்கடேஷ் சார் வந்து மலேசியாவில் ஒரு படம் ஷூட்டிங், உனக்கு 75,000 ரூபா சம்பளம், நீ வானாரு. ஆனால் நான் வந்து ராஜாராணிங்கிற படத்தில் நடிக்க போகிறேண்ணே, அதில் ஒரு நல்ல கேரக்டர்ண்ணே, சத்யராஜ் கூடலாம் நடிக்கணும், நயன்தாரா கூடலாம் நடிக்க போகிறேண்ணே, அதனால் நான் வரலன்னாரு. என்ன யா 75,000 ரூபா தரேன், நீ வரமாட்டேங்கிறேண்ணே, இல்லைண்ணே எனக்கு அதுதான் நோக்கம், வேணும்னா வர்றேன். 12ஆம் தேதி இங்கே ஷூட் வச்சுருக்காங்க, மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், இங்கே வந்துடுறேன், யாராவது அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிட்றேன். அது வேண்டாம், நான் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும், அதான் கூப்பிட்டுன்னாரு. அன்றைக்கி நான் அதை மறுத்து அந்த 75,000 ரூபா வேணான்னு போனேன். இங்கே எனக்கு சம்பளம் வந்து 3,500 ரூபா கொடுத்தாங்க அந்த படத்தில். அப்போ ஷார்ட் ஃபிலிமில் 5,000 ரூபா கொடுக்குறாங்க நாளைய கிணறு. அப்போ அட்லி தம்பிகிட்ட போய் கேட்ட, தம்பி ஷார்ட் ஃபிலிமே அவர் 5,000 ரூபா கொடுக்குறாங்களே, நீங்கள் ஒரு 3,500 ரூபா தரீங்களே அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு ஒரு 500 ரூபா போட்டு கொடுக்க, 3,000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 500 ரூபா போட்டு கொடுத்தாரு. அந்த கேசியர் என்கிட்ட அந்த ஓவச்சர் எழுதும்போது சொன்னார், இந்த 3,500 ரூபாய்க்கு நீ ஃபீல் பண்ணுற, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்த்துக்க வாங்குவேன்னாரு, நான் வாங்குறேன். அப்போ அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொன்னார், எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ஸ், அவர் அந்த கான்ஃபிடென்ஸ் சொன்னார், இதுக்கு பின்னாடி ஒரு சைவர் சேர்த்துக்க பாண்டியன் நீ வாங்குவே அப்படின்னாரு. 100வது நாள் விழாவுக்கு போகிறோம், நான் எனக்கு நான் நடிகனா ஒரு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறது அதுதான் முதலுது. இப்போ போன போது ஆர்யா தான் என்னை கூட்டு போய் ரிசீவ் பண்ணி வச்சார். ஃபங்க்ஷன் நடந்தது, யூகி சேதா அண்ணன் வந்தார். அவர் வந்து யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. நான் தான் அப்படி சொன்னேன். நான் உடனே ஒரு பெருமையாக வந்து
பந்தா பாண்டின்னு ஒரு விஸ்டிங் ஆட்டை அடிச்சு வச்சிருந்தேன், அடைமொழி இருந்தால் தான் சினிமாவில் நடிகர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையில் அவர் வாங்கி பார்த்தோன்னு சொன்னார், நீ ஒன்றும் காமெடின்னு கிடையாது, ஒன்று பெரிய நடிகன் நீ, உனக்குள்ள என்ன வாய்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ், நீ ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்க, இன்னையிலேருந்து நீ வை ராஜாராணி பாண்டியன்னு வச்சுக்கினாரு. அவர் வச்ச பிறகு தான் ராஜாராணி பாண்டியன், அன்னையிலேருந்து ராஜாராணி பாண்டியன் மாறியது. தேங்க்ஸ் யூவி சீதாண்ணா. என்றைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தன்னால் போயிடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், அவர் பேரை சொல்கிறதுனா பேரெலாம் எனக்கு நினைவில் இல்லை, ஏன்னா அவரை பார்த்ததே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்த்தேன். அதே மாதிரி கதாநாயகிகளோ கவின் தவிர, ஏன்னா கவின் எனக்கு ஏன் டக்குன்னு நினைவு வருதுன்னா என் பையன் பேர் கவியரசன், அதனால கவின் உடனே நினைவுக்கு வந்துடும். மற்ற அணு ஆர்டேட்டரு அவருக்கும் நன்றி, கூட உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, அதே மாதிரி உதவி இயக்குனராக இருந்த அந்த அனைவருமே வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான். என் மனைவிக்கு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவானுங்க, இது பண்ணுவானுங்க, போயிட்டு இருக்க அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள இந்த இயக்குனர் உதவி இயக்குனர் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் நம்ம காலத்துலலாம் இருந்துச்சு, இயக்குனர் வீட்டுக்கு போனால் வெளியே தான் நிற்கணும், இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றா திருவாங்க. அந்த பாகுபாடு இல்லாமல் என் பையனும் இப்போ அவங்களை கவனிச்சுக்கிட்டதுக்கு அதுக்காக நான் பையனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என்னுடைய பேச்சை கட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த இடத்துல என்னுடைய மகனுங்கிறத பதிவு பண்ணதுக்காகவும் நன்றி, வணக்கம். சினிமா இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ் லைக் திஸ் எனக்கு எப்பவுமே தோணும். ஸோ இந்த மாதிரி கதைகள் தான் தொடர்ந்து சினிமா பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது, இல்லைன்னா யார் சினிமா பண்ணுவாங்க.